வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு புளியோதரை சாதம் வேணுமா? ஸோ கண்டிப்பாக இந்த மிக்ஸ் இருந்தால் போதும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதே அளவு உளுந்தப்பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் போல் உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ பருப்பு வந்து வறுபட கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை ரெண்டும் மட்டும் தனியாக சேர்த்துட்டு இது மாதிரி கிறிஸ்பியாக வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். 10 போல் வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்கல. வேணும்னா நீங்கள் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் வந்து ட்ரையாக வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வெடித்து வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா 1 கை அளவு புளி வந்து எடுத்துக்கோங்க. இந்த புளியில் வந்து கொட்டை, நார், ஓடு ஏதாவது இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி புது புளி வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பழைய புளியாக கலர் நல்லா அந்த மாதிரி டார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த புளி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த புளியை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ புளியை வந்து வறுத்தெடுக்கிறதுனால நல்லா வந்து அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் புளியை வந்து குக் ஆகி வந்திருக்கு நமக்கு. ஸோ இது மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்தெடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வறுத்தெடுத்த பொருட்களோடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப டார்க்காக கிடைச்சிது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள்தூள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான புளியோதரை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு 1-2 நிமிஷம் கூட ஆகாதுங்க புளியோதரை சாதம் கலர்றதுக்கு. இந்த பொடியில் 1-7 கப் வரைக்கும் நம்ம வந்து புளியோதரை சாதம் வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் சாதம் வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் நான் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகும், 2 டேபிள்ஸ்பூன் போல் நிலக்கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அப்படியே வந்து இதை டைரெக்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து வறுப்பட்டதும் இது கூட 1-2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1-2 கொத்து புள்ள கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் வதக்கிக்கலாம். ஸோ கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பவுடரை வந்து சேர்த்துட்டு 1 கப் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி எண்ணெயில் கலந்து விட்டதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு தாராளமாக விட்டுக்கணும். நம்ம பொடி வந்து சேர்த்து பண்ணுறனால எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடித்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பும் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 கப் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான கோயிலில் கிடைக்கிற அதே டேஸ்டில் வந்து ஒரு புளியோதரை சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சூப்பரான புளியோதரை சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 மினிட்ஸில் வந்து புளியோதரை சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.